திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையரும் பெருக. உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? நாலு படம் நடிச்சுட்டா உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிக்கிட்டான். ஒரு கல்யாணத்துக்கு 10 கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏச்சு புழைச்சிக்கிட்டு இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு, அமித்ஷாவை பார்த்து எங்களை இந்தி கத்திக்க சொல்லி நீங்க யார் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரகாஷ்ராஜா பார்த்து கேட்கறேன், எங்களை இந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்ல நீ யார் ஆளு? என்ன, நீ கர்நாடகாவில் பிறந்து தமிழ் கற்றுக்குவ, கர்நாடகாவில் பிறந்து தெலுங்கு கற்றுக்குவ, கர்நாடகாவில் பிறந்து ஹிந்தி கற்றுக்குவ, எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா மொழியும் நடிப்ப, எல்லா மொழியும் சம்பாதிப்ப. இதுக்கு மேலே நம்பி நம்ம ஏமாறுறதுக்கு நாங்கள் வந்து அடிமுட்டால் கிடையாது. மக்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூத்தாடி மதிப்புக்குரிய பிராடு பிரகாஷ்ராஜுக்கு. இந்த பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு, அமித்ஷாவை பார்த்து எங்களை இந்தி கத்திக்க சொல்லி நீங்கள் யார் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிரகாஷ்ராஜா பார்த்து கேட்குறேன், எங்களை இந்தி கற்றுக்க கூடாதுன்னு சொல்ல நீ யார் ஆளு? என்ன, நீ கர்நாடகாவில் பிறந்து தமிழ் கற்றுக்குவ, கர்நாடகாவில் பிறந்து தெலுங்கு கற்றுக்குவ, கர்நாடகாவில் பிறந்து ஹிந்தி கற்றுக்குவ, எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லா மொழியும் நடிப்ப, எல்லா மொழியும் சம்பாதிப்ப. செலிப்ரிட்டியும் இப்போ கேட்டால் நீ எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு நல்லா வந்து இப்போ பகுமானமாக சம்பாரிச்சிக்கிட்டு உங்களை அப்படியே மக்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அறிவாளியாகவே இருக்கணும். நாங்களாம் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் முட்டாளா உங்களை தூக்கி சுமக்கிற வந்துட்டு மந்தையாக இருக்கணும், ஆட்டு மந்தையாக இருக்கணுமா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? நாலு படம் நடிச்சுட்டா உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிதான் ஆ? இல்லை கேட்குறேன், ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிதான்னு கேட்குறேன். அப்புறம் புத்திமது புண்ணாக்குங்கிற முறையில் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதாவது கதறிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை முட்டாளா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? தமிழில் வந்து உங்களுக்கு முட்டாளாக்கின வரைக்கும் போதும், சரியா? இதுக்கு மேலெலாம் வந்து முட்டாளாக்க முடியாது. நாங்களாம் வந்துட்டு ஆதி காலத்திலே அறிவாளிகள், இடையில வந்த உங்களை மாதிரி அந்நிய சக்திகளால் தான் வந்துட்டு முட்டாளாக இருந்தோம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து நாங்கள் எங்களை அதை கற்றுக்காத இதை கற்றுக்காத எங்களுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு, தமிழனுக்கு வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ ஆஃப்டரால் ஒரு சினிமா நடிகர், அவ்வளோதானே. எங்கள் ஊரில் ஒரு காலத்தில் தெருக்கூத்தாடி இருந்தாங்க, ஏகப்பட்ட போய் கூத்தாடினாங்க, அவங்களாம் இன்றைக்கி பாவம் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருக்காங்க. நீ ஒரு 10 படத்தில் நடிச்சிடுறீங்க, உங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட் இருக்குது, இதை வச்சு நல்லா வந்துட்டு நல்லா தின்னுக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு 10 கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏச்சு புழைச்சிக்கிட்டு உடனே டிவியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிறதால உங்கள் சித்தார்த்தத்தை வளர்ப்பீங்களா? இதுக்கு மேலே நம்பி நம்ம ஏமாறுறதுக்கு நாங்கள் வந்து அடிமுட்டால் கிடையாது. தமிழ் அறிவாளி, நாங்கள் எல்லா மொழியும் கற்றுக்குவோம், சரியா? எல்லா மொழியும் கற்றுக்குவோம், எல்லா நாட்டுக்கும் போவோம், எல்லா நாட்டையும் ஆள போகிறோம். நாங்கள் தமிழன் தான் ஆள போகிறோம். எல்லா மொழியும் கற்றுக்கிட்டாதான் அதுக்கு தமிழ் ஆட்சி பண்ண முடியும். ஜெயஹிந்த். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீனிவாச கல்யாண மகோத்சவம். அனைவரும் வருக, இறையரும் பெருக.